திருராம் சாமி இப்போ எப்படி பார்க்குறீங்க? வெறும் மாய பிம்பம் தான் இந்த எண்ணிக்கை, நிச்சயமாக களத்தில் எதிரொலிக்காது அப்படிங்கிற கருத்து வருது, எப்படி பார்க்குறீங்க? பாரத மண்ணிற்கும் தமிழ் மக்களுக்கும் முதற்கண் வணக்கங்கள். எனக்கு முன்னாடியே ரொம்ப தெளிவாக அண்ணன் ரவீந்திரன் துரசாமி அவர்கள் ஒன்று சொன்னாங்க. ஒரு தேர்தல் களத்தை பார்க்கும் போது அரசியல் தலைவர்களுக்கு முக்கியமாக அவங்க காடருக்கும் மக்களுக்கும் ஒரு மெசேஜ் அனுப்புறது ஃபஸ்ட்டு தேவை. அந்த ஃபஸ்ட்டு தேவையை பூர்த்தி செய்கிறது அந்த 400க்கு மேலே வருவோம் அப்படின்ற அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ், 370க்கு மேலே வருவோம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் பார்லிமெண்ட்லேயே சொல்லும் போது அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் மக்களுக்கு தெரிய வருகிறது அப்படின்றத சொன்னாங்க. இது ஃபஸ்ட்டு பொசிஷன். ரெண்டாவது, அந்த கான்ஃபிடன்ஸ் மட்டும் இல்லாமல் அண்ணன் சொன்ன டேட்டாவோட சேர்த்து நான் வந்து இன்னைக்கு காங்கிரஸ் கேண்டிடேட்ஸ் எத்தனை பேர் எவ்வளோ நேரம் வந்து ஒரு கான்ஸ்டுவன்சியில் செலவு பண்ணுறாங்க, அவங்க நேரம் வந்து வாக்கு சேகரிக்கிறதுக்காக அப்படின்னு. ஒன்று வந்து அவங்க எக்ஸ்ட்ராடினரிலி எதுவும் என்ன ஆனாலும் நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம் அப்படின்ற கான்ஃபிடன்ஸில் அவங்க வந்து கேம்பெயினுக்கு போகாமையே இருக்கணும். இல்லாட்டி அவங்க கேம்பெயினுக்கு போகாமையே இருக்காங்க அப்படின்னா அவங்க எப்படி இருந்தாலும் தோத்து போயிடும், அதனால் தேவையில்லை அப்படின்னு நினைக்கணும். எந்த லெவலுக்கு அப்படின்னா, சில இடத்துல கேண்டிடேட்ஸ் வந்து அவங்களோட ஃபார்ம்ஸ் ஒழுங்காக ஃபைல் பண்ணுறதில்ல, சில இடத்துல பேக்கப் கேண்டிடேட்ஸ் ஃபைல் பண்ணுறதில்ல, சில இடத்துல அவங்க வந்து இதை நான் அஃபிடேவிட்ஸ் எல்லாம் ஃபைல் பண்ணி நாமினேஷன் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் கேம்பெயினுக்கு போகிறதில்ல. இந்த நிலமையில் இருந்தால் அவங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் என்ன அப்படின்னு தெரிய வரும். ஏன்னா இவங்க யாரும் வந்து முதல் முறை போட்டியிடுவார்கள் கிடையாது. சூரத் மட்டும் இல்லை, இண்டோர் எடுத்துக்கலாம், காங்கிரசுக்கு மாற்று வேட்பாளராக கையெடுத்து போட்டவங்க அந்த வேட்பாளரோட ரொம்ப நெருங்கிய உறவினர்கள் தான். அவங்க உண்மையிலேயே போனாங்களா இல்ல அடைத்து செல்லப்பட்டார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. சோ ஒரு தேசிய கட்சி, நாங்க வந்து எதிர்கட்சியாக மட்டும் இல்லாமல் நாங்கள் ஆட்சிக்கு வரப்போறோம்னு சொல்ல போற ஒரு கட்சியோட கட்டமைப்பு, அவர்களோட வேட்பாளர்கள், இதுதான் அவங்களோட நம்பிக்கை சூழ்நிலை. அப்படின்னா அந்த கட்சி எந்த நிலைமையில இருக்கு, அவங்க எப்படி ஜெயிப்பாங்க அப்படின்றத பாத்துக்கோங்க. அப்போ அந்த கான்ஃபிடன்ஸ் 400 அப்படின்றது ரொம்ப கம்மி அப்படின்னு நினைக்கிறாங்க. 400க்கு மேல அவங்க சொல்லலாம். ஏன்னா அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் அவ்வளோ ஹையா இருக்கணும். நான் ஜெயிப்பாங்க இல்ல அப்படின்ற செகண்டரி, கான்ஃபிடன்ஸ் லெவல் லெவல் வந்து அவ்வளோ ஹையா இருக்கணும் அப்படின்னு நிச்சயமா ரெண்டாவது பார்ட்டிக்கு இருக்கணும் இருக்கணும். பட் இரண்டாவது நம்பர் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. சவுத்துல இருக்கக்கூடிய 130 கழிச்சுட்டு பாத்துட்டா கூட மொத்தமா ஒரு 400 வரும். 400 ஸ்வீப் பண்ணாதான் நீங்க வடமாநில என்ன இதுல வந்து ஒரு கான்ட்ரியான பொசிஷன்னா, இங்க திமுகவோட கூட்டணியில இருக்க கட்சிகள் வந்து நாங்க 40க்கு 40 ஜெயிப்போம் அதுக்கான பாசிபிலிட்டி இருப்புன்னு ஒத்துப்பாங்க. ஏன்னா அவங்க ஆட்சியில் இருந்திருக்க மாட்டாங்க. அவங்க பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து அவங்க கான்ஸ்டுவன்சிக்கு வரல அப்படின்ற கம்ப்ளைண்ட் இங்க இருக்கவங்க வைப்பாங்க. வட சென்னையில, தென் சென்னையில, மத்திய சென்னையில, அட்லீஸ்ட் நான் இருக்கிற ஊரில் இல்லை சிவகங்கையில் எனக்கு தெரிஞ்ச இந்த 4 கான்ஸ்டன்சி எடுத்துக்கிட்டோன்னா, இங்கே வந்து பிரச்சனைகள் வந்த காலத்தில், பேரிடர் காலத்தில் இதெல்லாம் வந்து யாருமே வரலை அப்படின்னு அந்த கேண்டிடேட்ஸை வந்து குறை சொன்ன இருக்காங்க. இல்லை ஒன்றும் இல்லை, நீங்கள் 2004 இல்லை நான் முடிச்சேன், இல்லை இல்லை நான் அந்த சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணிடுறேன், நீங்கள் உங்கள் கேள்வி எடுத்துக்கிறேன். 40 இடத்துலையும் அவங்க ஜெயிச்சிருவாங்கன்னு அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கலாம் கேண்டிடேட்ஸை வந்து அங்கே இருக்க மக்கள் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது. ஆனால் ஒரு ஆட்சியில் கம்ப்ளைண்ட் பண்ணாமல் அந்த தலைவர் வந்து ஊழலே எதுவும் செய்யலை அப்படின்ற ஒரு பொசிஷன் இருக்குது. இந்த மாதிரி தலைவர் நாட்டில் இது வரைக்கும் இருந்ததில்லை அப்படின்ற ஒரு ரெப்புடேஷன் இங்கே இந்தியாவில் மட்டும் இல்லை உலக அரங்கில் இருக்குது. அந்த மாதிரி ஒரு பொசிஷன் இருக்கும் போது அவருக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்னா எனக்கு வந்து அது விசித்திரமாகவும் கிண்டலாகவும் தான் தெரியும். நான் எப்படி கேட்குறேன், நீங்கள் 40க்கு 40 சொன்னீங்கல்ல, அதுக்கான வரலாற்று நிகழ்வுகள்லாம் இருக்குது. 2004 எடுத்துக்குமே 40க்கு 40, 2009 மட்டும் விட்டுருவோம், 28-12. 2014 ஏறக்குறைய ஸ்வீப்பு 37, 2019 ஏறக்குறைய 38 ஆப்போசிஷன் பார்ட்டி வின் பண்ணாங்க. அப்போ இங்கே வந்து 40க்கு 40 சொல்கிறது ஏறக்குறைய வந்து நடந்திருக்கு. ஆனால் ஒட்டுமொத்தமாக 400 அது வந்து இந்திரா காந்தி காலத்திற்கு பிறகு, ராஜீவ்காந்தி காலத்திற்கு பிறகு அது நடக்கலை அப்படிங்கும்போது அதை எப்படி நம்ப முடியும்? நீங்கள் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகள்லாம் எப்படி, அவங்களோட ஓட்டிங் அரித்மெட்டிக், அவங்க வந்து சொல்கிற அந்த அரித்மெட்டிக் எடுத்துப்போம். அதாவது காங்கிரஸ் வந்து 2014 அவங்களோட அலையன்ஸ் யூபிஏ எவ்வளோ எடுத்ததோ, 2019 எவ்வளோ ஓட் பர்சன்டேஜ் எடுத்தாங்களோ, அதுக்கப்புறம் ஏன்னா 2014 பெரும்பாலான கட்சிகள் அவர்களோட சேர்ந்து போட்டிட்டாங்க. 2019 வந்து பெரும்பாலானவர் சேர்ந்து போட்டி இடல, இப்போ வந்து சிலர்லாம் வந்து திரும்பி சேர்ந்துட்டாங்க. ஸோ 2019 காங்கிரஸ் மொத்தமாக பேன் இண்டியா பிஜேபி எடுத்த 37.36 இவங்க 19.49 தான் எடுத்திருந்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 18 வாக்கு சதவீதம் வித்தியாசம் இருந்துச்சு. இப்போ இவர்கள்லாம் நம்ம சேர்த்துப்போம், லல்லு பிரசாத் யாதவ் சார்ந்த ஆர்ஜேடி எடுத்துக்கலாம், அகிலேஷ் யாதவ் அவர்கள் எடுத்துக்கலாம். அவர் 2014 ஒன்னா தான் போட்டிட்டாரு, அசம்பி எலெக்ஷன்ல ஒன்னா தான் போட்டிட்டாரு. அசம்பி எலெக்ஷன் இன்ஃபேக்ட் பாஜக தவிர மற்ற எல்லா கட்சிகளும் ஒன்னா போட்டிட்டாங்க. அப்போ மகாபெரிய தோல்வி அடைஞ்சு முதல் முறையா யோகி ஆதித்யநாத் அவர்கள் முதலமைச்சர் ஆனாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் இருந்தது. ஸோ அதற்கப்புறம் நம்ம வந்து மற்ற மாநிலங்கள்ல அவங்களோட சேர்ந்த அலையன்ஸ் எடுத்துப்போம், அவங்க ஓட் பர்சன்ட் எல்லாம் சேர்த்துக்கோங்க, இன்னும் 37% அவங்க தாண்டவே இல்லை. அப்போ அதிருப்தி இருந்தது அப்படின்னா இவங்க மேனிஃபெஸ்டோல இந்த குறைகள்லாம் இருக்கு அப்படின்னு காங்கிரஸ் கேம்பெயின் பண்ணி நான் ஒன்றும் பார்க்கல. பிரதமர் மீது இந்த அதிருப்தி எல்லாம் இருக்கு அப்படின்னு பொதுவாக சில இதுதான் அவங்களால சொல்ல முடியே தவிர, இந்த வழக்கு இருக்கு, இந்த பிரச்சனை இருக்கு, அவர் மீது ஒரே ஒரு கேள்விதான் சந்திக்கிறாங்கன்னு சொல்றீங்கல்ல. ஒன்னும் இல்லை, டிசம்பர் மாதம் வந்து 5 மாநில தேர்தல் களத்தை பார்த்தோம். பிரதமர் நரேந்திர மோடி மிக தாமதமாக தான் பிரச்சார களத்துக்கே போனார்.
இந்த ஐந்து மாநிலங்களையும் பாரதிய ஜனதாவும் கூட்டணி கட்சியும் முதலமைச்சர் வேட்பாளர்களா யாரு அப்படின்னு சொல்லி, இன்க்ளூடிங் சிவராஜ் சிங் சவுகான் நல்லா ஆட்சி புரிந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர் உட்பட முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்னே சொல்லாம வெறும் பிரதமர் மோடி முகத்தை மட்டுமே முன்னிறுத்தி சட்டமன்ற தேர்தல் களத்தை சந்திச்சாங்க. அப்போ எப்படியான பேச்சுகள் வந்ததுன்னா, பாஜக பிரதமர் மோடி தாமதமாக போகிறாரு, அவருக்கு அங்கே நம்பிக்கை இல்லை, அதனால ஒரு ஜெயிச்சா போதுங்கிற ஒரு நிலைக்கு வந்து அந்த களத்தை அணுகுனாங்கன்னாங்க. ஆனால் ரிசல்ட் வந்து மாறா இருந்தது, பாஜக ஜெயிச்சுது. அதே மாதிரி ஒரு ஒரு சினாரியோ இப்போ நீங்கள் ஒப்பிட்டு பார்க்க முடியாதா? ரொம்ப சிம்பிளுங்க, நம்ம அந்த பெரிய எக்ஸாம்பிளுக்குலாம் போடணும். நெற்றி கண்ணுக்கு பிராண்ட் அம்பாசிடர் நீங்க, அதுக்கு பதிலாக என் பேரை போட்டா எத்தனை வியூவர் வருவாங்க அப்படின்னு நீங்க யோசிச்சுங்க. அந்த மாதிரி தான். ஸோ ஒரு கட்சிக்கு பிராண்ட் அம்பாசிடர் யாரு, யார் பிகெஸ்ட் ஓட் கேச்சர், அவரோட பேரை அவங்க பயன்படுத்துறாங்க. நீங்க முதலமைச்சர் வேட்பாளர் கூட சொல்ல முடியல, பிரதமர் சொல்லணும்ன்ற அவசியம் இல்ல. ஏன் சிவராஜ் சிங் சவுகான் அதுக்கு முன்னாடி நீங்க முன்னிறுத்தினதே கிடையாதா? ராஜஸ்தான் முன்னிறுத்தது இல்லையா? இன்னைக்கு என்ன கேக்குறேன், அப்ப நம்பிக்கை இழந்து சந்திச்சிருந்த பாஜக வெற்றி அடையும் போது, அதே மாதிரி நீங்க சொல்ற மாதிரி நம்பிக்கை எடுத்து சந்திக்கிற காங்கிரஸ் ஏன் வெற்றி அடைய முடியாது? இந்திய தேசிய வளர்ச்சி உள்ளடக்கிய கூட்டணி வந்து சொல்லலாம். அதாவது அவர்கள் வந்து ஒரு பிரதமர் வேட்பாளர் கொடுக்க தேவையில்ல, அவங்க கிட்ட 10 பேர் இருக்காங்க குவாலிஃபைட் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பாஜக அதே ஸ்டாண்டர்ட் எடுத்தா அது தவறு. சோ இவங்க அந்த டபுள் ஸ்டாண்டர்ட் மெயின்டெய்ன் பண்ணும், இவங்களும் ஒரே ஸ்டாண்டர்ட் மெயின்டெய்ன் பண்ணும். இவங்க ஒரு காலத்துல எப்பவுமே பிரதமர் வேட்பாளரோட தான் இவங்க போட்டி சந்திச்சாங்க. இன்னைக்கு அவங்களால சந்திக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு தலைவர் இல்ல. அந்த மாதிரி அவங்க தலைவர்னு சொல்ல முடிஞ்சவர் வந்து சட்டத்தை வந்து சட்டத்துக்கு முரண்பான வேலையெல்லாம் செய்வாரு. அவர் வந்து ஒரு பார்லிமெண்ட் லெஜிஸ்லேட் பண்ண சட்டத்தை பப்ளிக்கா வந்து கிழிச்செறிவாரு. அதை வந்து அவங்க கட்சியிலிருந்து எந்த ஆக்ஷனும் எடுக்க மாட்டாங்க, கேஸும் எதுவும் ஃபைல் பண்ண மாட்டாங்க. நீங்களும் நானும் ஒரு பார்லிமெண்ட் எனாக்ட் பண்ண சட்டத்தை பப்ளிக்கா போய் இது தவறுன்னு சொல்லி கிழிச்சிருந்தோன்னா அது ப்ரொடெஸ்ட் கிடையாது, அது வந்து இதுன்னா ஆன்டி சோசியல் பிஹேவியர், அதெல்லாம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு தலைவர் இந்தியாவில் ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா வெளிநாட்டுக்கு போயிருவார், மக்கள் நம்பிக்கையில் தேர்தலில் தோல்வி வந்தா வெளிநாட்டுக்கு. அவரை வந்து ஒரு தலைவராக அந்த ஒரு கட்சி நினைக்கும் அப்படின்னா இருக்கும் அப்படின்றது தான். என்னதானாலும் நாங்க தான் வெற்றி பெறுவோம், மக்கள் முன்ன மாதிரில விழிச்சுக்கிட்டாங்க அப்படிங்கறது தான். மக்கள் எப்பவுமே விழிப்போட தான் இருக்காங்க, வாக்கு போட போவர்கள் அவங்க இன்ஃபார்ம்டாக தான் அவங்க வாக்கு போடுறாங்க, அவர்களோட தேவை என்ன அப்படின்னு தெரியும். அதனால தான் பிரதமர் வந்து நாடு முழுக்க ஒரே பேச்சு இல்லை, அந்தந்த ஊரில் என்ன தேவை, அந்த மாநிலத்தில் என்ன தேவை, மாவட்டத்தில் என்ன தேவை, மக்களுக்கு என்ன தேவைன்னு உணர்ந்து அதற்கேற்ற மாதிரி அவங்களோட கேம்பெயின் அவங்க ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே மக்களுக்கு என்ன தேவை, நான் என்ன செய்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை, சுதந்திர இந்தியாவில் நம்ம கிட்டத்தட்ட 2014 வரைக்கும் 53 கோடி மக்களுக்கு மேலே வந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட்டே கொடுக்கல அப்படின்னா அது எவ்வளோ தவறான விஷயம். அத்தனை பேருக்கு பேங்க் அக்கௌண்ட் வந்திருக்கு. கழிப்பறைகள் இல்லை அப்படின்னா அது எவ்வளோ தவறான விஷயம். கல்விக்கு தேவையான அத்தியாவசிய செயல்களை வந்து பல மாநிலங்களில் செய்யவே இல்லை. தமிழ்நாட்டில் மட்டும் செஞ்சிட்டோம்னா இவர்கள் கூட்டணி கட்சிகளாக இருக்கிற பல கட்சிகள் தான் உத்தரப்பிரதேசில் இருந்தாங்க, பீகாரில் இருந்தாங்க, மகாராஷ்டிராவில் இருந்தாங்க, நாடு முழுக்க காங்கிரஸ் இருந்துச்சு. அவர்கள்லாம் என்ன செஞ்சாங்க, அப்போ மக்களுக்கான அத்தியாவசிய தேவைகளை இவர்கள் இன்னும் கொடுக்க. இன்னைக்கு மணிப்பூரில் வடகிழக்கு மாநிலங்களில் இன்னைக்கு வந்து மின்சாரம் இல்லாத கிராமங்கள் இவர்கள் வந்து இதெல்லாம் வந்து 65 ஆண்டுகளாக எதுவுமே செய்யல. அத்தியாவசிய கழிப்பிடம் இல்ல, அத்தியாவசிய கல்வி வசதி இல்ல, மருத்துவ வசதி இல்ல, பிரைமரி ஹெல்த் சென்டர்ல இன்னும் மருத்துவர்கள் இல்ல, அங்க வந்து மற்ற ஊழியர்கள் இல்ல அப்படின்னா அது எவ்வளவு தவறான விஷயம். அந்த இதெல்லாம் அதெல்லாம் பேசல, ஒண்ணு இல்ல. இந்த மக்களுக்கு செய்த சேவை, இந்த பாயிண்ட் எடுத்தோம்ல, அமித்ஷா அவர் நேத்து பேசின எல்லா பாயிண்ட்டையும் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து நாங்க 400 இடங்களை ஜெயிச்சிருவோம்னு சொல்றாரு. ரெண்டாவது இடம் உத்தரப்பிரதேசத்தில் சர்க்கரை ஆலையை மாயாவதியும் அகிலேஷும் மூடிட்டாங்க. மூணாவது இடத்துல ஒரு விவசாயிகளுக்கு என்ன பண்ணியிருக்கோன்னு சொல்கிறாரு. அடுத்ததாக இந்தியா கூட்டணியினை ஜெயிச்சா முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குவாங்க, அதெல்லாம் நம்ம விடக்கூடாது. திருப்பி இந்துக்கள் இடஒதுக்கீட்டை பிடுங்கி இஸ்லாமியர்கள் கொடுக்க போகிறாங்கன்னு பேசுகிறாரு. அடுத்து அயோத்திக்கு போன கரசேவர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தினது சமாஜ்வாதி, அவங்களுக்கு அவங்க ஓட்டு அப்படிங்கிறாரு. ராமர் கோயிலை கட்டினது இல்லாமல் அவுரங்கசீப்பால் இடித்து தள்ளப்பட்ட காசி விஸ்வநாதர் கோயிலை மோடி கட்டியிருக்கிறாரு. பாகிஸ்தானிடம் அணுகுண்டு இருக்குன்னு காங்கிரஸ் கட்சி சொல்லுது, நம்ம பயப்பட மாட்டோம், அவங்க வேணால் அதை பயப்படலாம், நம்ம காஷ்மீரை மீட்டெடுக்க போகிறோம்.
ஒரு 6-7 பாயிண்ட் இருக்குது. ரெண்டு மட்டும்தான் ஊபி சார்ந்த விஷயம், மீது எல்லாமே மதம் சார்ந்த விஷயம் இல்லை மத அந்த கலவரங்கள் சார்ந்த விஷயத்தை அவர் சுட்டி காட்டி பேசுறாரு. ஹிஸ்டாரிக்கலான கரெக்டான விஷயம் தானே. ஒரு இது டெமாலிஷன் நடந்திருக்கு, அங்கே இருக்கிற விஷயத்தை டெமாலிஷ் பண்ணியிருக்காங்க, அதை ரெஸ்டோர் பண்ணியிருக்காங்க. இதே அமெரிக்காவில் நடந்தால் அதை வந்து நம்ம பாராட்டுவோம். இப்போ ராம்சாமி ஐயப்பன் சொன்ன மாதிரி ரூரல் எலக்ட்ரிசிட்டியை பற்றியோ இல்லை இந்த 10 வருஷமாக என்ன பண்ணியிருக்காங்களோ அதை பேசலாம். என்ன ஒர்க் ஆகுது அவருக்கு தெரியும், அவர் என்ன பேச வேண்டும் நானும் சொல்ல தேவையில்ல, வேற யாரும் சொல்ல தேவையில்ல, ரொம்ப சிம்பிள். ஏன் அவர் அதை பேசுறது? இது மதம் சார்ந்த பேச்சு இல்லங்க, இது ஆபத்தான பேச்சு. ஏன்னா அவரோட எதிர்க்கட்சிகள் வந்தா இந்தியாக்கு 65 ஆண்டு காலமாக என்ன தவறு செய்திருக்கிறார்கள், இன்னுமே வந்தா என்ன தவறு செய்வார்கள் அப்படின்னு சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. ஒன்னும் இல்லை, இதெல்லாம் வேண்டாம். நான் வந்து வெளிநாட்டில் படிச்சுட்டு இருந்தேன், நான் வந்து ஒரு ரிசர்ச் அமைப்போட, பிசிக்ஸ் ரிசர்ச் அமைப்போட நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். வேர்ல்ட் லெவலில் ரெஸ்பெக்டட் அமைப்பு, வேர்ல்ட் லீடர்ஸ் எல்லாம் வந்து நிறைய வந்து இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. அப்போ வந்து நமக்கு அந்த நியூக்ளியர் ப்ரொலிஃபரேஷன் ட்ரீட்டியோட நம்ம சைன் போடணும், நமக்கு சப்ளையர்ஸ் குரூப்போட நம்ம அக்ரிமெண்ட்ல என்டர் ஆகணும் அப்படின்னு. அப்போ அந்த இன்டர்நேஷனல் ட்ரேட் பேக்டோட மீட் பண்ணும்போது ஆஸ்திரியாவில் வந்து நம்மளோட வெளியுறவுத்துறை வந்து எப்படி அணுகினார்கள் அப்படின்றத கம்பாரிசனும், இன்னைக்கு அந்த வெளியுறவுத்துறையோட எப்படி இன்டராக்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்ற கம்பாரிசனை பார்த்தோம் அப்படின்னாலே அந்த இதை வந்து அவங்க ஸ்டேட்மெண்டா கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு குறைவாக காங்கிரஸ் ஆட்சி இருந்திருக்கு. இது நம்ம அதுக்கு மட்டும் போக தேவையில்லை. சசி தரூர் அவர்கள் அவர் வந்து என்னைக்கு யூஎன் ஜெனரல் செக்ரட்டரி ஆகணும் அப்படின்னு காங்கிரஸ் இன்னைக்கு இருக்காரு. அன்னைக்கு வந்து காங்கிரஸ் கட்சி அன்னைக்கு ஆட்சியில் இருந்த போது இந்திய அரசு எந்த உதவியுமே பண்ணல அப்படின்னு. அதற்கப்புறம் மோடி அவர்கள் அரசு வந்ததுக்கு அப்புறமா உலக அரசுகள் இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸா இருக்கலாம், பார்க்கா இருக்கலாம், பிரிக்ஸா இருக்கலாம், எல்லா இடத்தையும் எடுத்துக்கோங்க. இந்தியாவில் இருக்க ரெப்ரஸன்டேட்டிவ் ஒவ்வொரு இடத்துக்கும் வரணும்ன்றதுக்காக இந்திய அரசு என்ன வேலை செய்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. அப்போ அன்னைக்கு காங்கிரஸ் கட்சி இந்தியாவுக்கு இந்த மகத்துவம் தேவை, இந்திய மக்களுக்கு இந்த ரெப்ரஸன்டேட்டிவ் உலகரங்களை மோடி அரசு உயர்த்தி பிடித்திருக்கு. நன்றி.